சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம பைபிள் பழைய ஏற்பாடு 2 நாளாகமும் 36வது அதிகாரம் பார்க்க போறோம். ஸோ நம்ம நேற்றே சொல்லியிருப்போம், இது வந்து இந்து மத விரோத நூல் கிடையாது. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். விக்கிரகத்தை எல்லாம் கடவுள் அழிக்க சொல்றாரு, இதனால கடவுள் கோபம் கொள்றார் இப்படின்லாம் திரும்ப திரும்ப வரும். அந்த விக்கிரகன்றது உடலுடைய பூஜை, பஞ்சபூத பூஜை. இப்போ உடலின் பக்கம் கவனம் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான விஷயம். அப்போ உடலின் பக்கம் கவனம் போகும்போது தானாகவே எல்லா தப்பும் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ முதல்ல ஒரு சிவனை மட்டும்தான் வழிபட்டாங்க, அவரை தான் பரமபிதா அல்லன்னு சொல்றோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஸோ சொர்க்கத்தில் அவரை வழிபடவே மாட்டோம் 2500 வருஷத்துக்கு. நரகமாகும்போது தான் சிவனுக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம். அடுத்தது தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த தேவதைகள் எல்லாம் இந்துக்கள் வழிபட ஆரம்பிச்சாங்க. இதைத்தான் அங்கே பாகால் கடவுள்கள்னு பல கடவுள்கள் இருக்கிற அந்த விக்கிரகத்தை எல்லாம் உடச்சிட்டு மீண்டும் மீண்டும் முன்னோர்கள் வணங்கிய அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுள் அவரை தான் கர்த்தர் பரமபிதா அல்லா அப்படின்னு சிவனைத்தான் சொல்றாங்க. ஸோ சிவனுக்கு தான் மனித உருவம் கிடையாது, ஏன்னா அவர் பிறக்கிறது கிடையாது. அந்த ஜோதி ரூபமா இருக்கிறதுனால லிங்க ரூபத்துல வச்சிருக்கிறோம். அவர் ஒருத்தர் உடம்புல வர்றதுனால அந்த அவர் வாயை பயன்படுத்துறார், அந்த ஒருத்தருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். இப்போ பிரம்மாவுடைய வாய் தான் சிவலிங்கத்துடைய கீழ்ப்பகுதி. ஸோ அது பேரே கோமுகின்னுவாங்க, பசுவின் வாய். ஸோ இதை மீண்டும் மீண்டும் அந்த ஒரு இறைவன் கிட்ட புத்தியை இணைக்கணும் அப்படிங்கிறத தான் இது போதிக்குது. இந்து மதத்துக்கு விரோதமானது கிடையாது. இந்து மதத்திலும் நாம வழிபட்டுட்டு இருந்தது தெய்வங்களை, அவங்கள வழிபடுறது தப்பு கிடையாது, ஏன்னா அவங்களும் தூய்மையாக தான் இருக்கிறாங்க, தூய்மைக்கு தான் மரியாதை. ஆனால் இப்போ அவங்க தூய்மை இழந்து வந்துட்டாங்க, மறுஜென்ம எடுத்து நரகத்துல நாமளே தான் அப்படி இருந்திருக்கிறோம். இப்போ மீண்டும் அங்கே போகணும்னா அங்கே போறதுக்கு காரணமாக இருந்தா அந்த ஒரு இறைவனை மீண்டும் நினைக்கணும்னு சொல்றாங்க. சிவனைத்தான் சொல்றாங்க, அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒருத்தர் தான், மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது. அப்ப மற்ற கடவுளை நினைத்தால் நம்ம தப்பா அப்படின்னா, கடவுளை நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனா மனிதனுடைய மனம் எப்ப வந்து பயங்கரமா தடுமாறுதோ அப்பதான் எதை நோக்கி வேண்டுமானாலும் வணங்க போவான். அப்ப அந்த அளவுக்கு பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம் இல்லையா? பரிகாரத்தை தேடி சாமியார் பின்னாடி எல்லாம் போறாங்கன்னா அந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கான், அதனால தண்டனை கிடைக்குது. ஸோ அந்த பாவத்தை விட்டு விலகணும்னா நீங்க இறைவனை மட்டும் பிடிக்கணும்னு இப்ப கடவுள் வந்து சொல்றதைத்தான் அங்க வேதங்கள்ல அப்படி அது வேற ஒரு மதத்துக்கு எதிரானது மாதிரி தெரியறதுனால அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இது எந்த மதத்துக்கு விரோதமான விஷயமும் கிடையாது, எந்த மதமுமே. இப்ப கடைசி 100 வருடம் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்ற ஞானத்துடைய வெளிப்பாடு தான் எல்லாமே. ஸோ அதுல நேற்று சூப்பரான ஒரு இது பார்த்தோம், என்ன அப்படின்னா யோசியான்றவன் ஆரம்பத்திலிருந்தே கடவுளுக்கு பிடித்த மாதிரியே எல்லாமே பண்றான். பண்ணிட்டு ஒரு 26 வயசு வரைக்கும் நல்லா சூப்பரா போகுது, பஸ்கா பண்டிகை கொண்டாடுறான், ரொம்ப சூப்பரா கடவுளுக்கு பிடித்த மாதிரியே தான் நடந்துக்கிறான். கடைசியில ஒரு சின்ன தப்பு பண்றான். என்ன தப்பு பண்றானா, அதுவும் கடவுளுக்கு பிடிக்காதது அப்படிலாம் பண்ணல. ஒருத்தன் இன்னொரு நாட்டுக்கு சண்டை போட வரான், ஏன் சண்டை போட வரான்னா இவன் அவங்க கூட சண்டைக்கு போனா அதனால போட வரான். இவன் சம்பந்தமே இல்லாம அவனுக்கு எதிர சண்டைக்கு போறான். அவன் சொல்றான், எப்ப உனக்கு எனக்கு என்னப்ப பிரச்சனை, அவன் என்கிட்ட சண்டை போட வந்தா அதனால நான் அவன் கூட சண்டை போடுறேன். அதை கேட்காம இந்த யோசியா போறான், போகும்போதுதான் அவன் கொல்லப்படுறான். அப்ப இதுல வந்து செய்தி என்னன்னா, நீங்க கடவுளை எவ்வளவு நம்பினாலும் கடவுளுடைய வழியை விட்டு விலகுனீங்கன்னா உங்களுக்கு தண்டனை தான். இதுதான் ஏன் நாஸ்திகர்கள் நல்லா இருக்கிறாங்க, ஆஸ்திகர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா, ஆஸ்திகன் நாஸ்திகன் முக்கியம் இல்லை, நீங்க பண்றது பாவமா புண்ணியமான்றதுதான் முக்கியம். அதை கத்துக் கொடுக்க தான் கடவுள் வர்றார், ஏன்னா இப்ப எல்லாமே புண்ணியம் நினைச்சிட்டு பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்னதானம் பண்றேன்ட்டு ஆடு மாடை வெட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அன்னதானம் புண்ணியம் தான், ஆனா அதுக்காக ஒரு உயிரை கொண்டா போடுவீங்க, பாவத்தின் மூலமா புண்ணியம் நினைக்கிறாங்க, பாவத்தை செஞ்சுட்டு அது புண்ணியமாக. கரெக்ட், ஏன்னா இதுலயுமே கடவுளுக்கு வந்து ஆடு மாடை பலி கொடுத்தாங்கலாம் இருக்கும். சோ அதை தள்ளி வச்சிடணும், அது அதுதான் சாத்தானுடைய விஷயமும் கலந்துதான் இருக்கும் எல்லா மதத்திலயும். அதை தள்ளிட்டு கடவுளுடைய ஞானத்தை மட்டும் பிரிச்சு கொடுக்குற வேலையை தான் நம்ம பாக்குறோம். சரி, யோசியா அந்த தப்பு பண்றான், அவன் அவனுடைய அகங்காரத்தினால போய் சண்டை வீம்புக்கு சண்டை போட போய் மாட்டிக்கிட்டான். சோ இந்த மாதிரிதான் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நம்ம சம்மந்தம் இல்லாம உள்ள போய் மாட்டிக்குவோம். அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு போலாமா அப்படின்ட்டு, இதெல்லாம் உன் தலைதான் உருளும். அதுதான் இங்க இருக்கிற மெசேஜ். ஏன்னா இப்ப அது வந்து இன்னொரு அது பல காரணங்களாக இருக்கலாம். அவன் சண்டை போடுறவன் வந்து அவன் நாட்டை இவன் இதுக்கு முன்னாடி தலைமுறையில பிடிச்சிருக்கலாம்,
இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நடுவுல உள்ள போறவன் மாட்டிக்குவோம், அதுதான் பிரச்சனை. இப்ப அமெரிக்கா போய் அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில தலையிட்டு இப்ப அது ரஷ்யாவுக்கு ஒரு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு பிரச்சனை மாறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது, அது உலக போராக மாறும். அதுதான் சரி. இப்ப யோசியா இறந்த பிறகு யோவாகாஸ் அப்படின்ற அவனுடைய பையனை அழைத்து மக்களே வந்து ராஜாவாக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அப்படியே கதையா போயிட்டு இருக்கும், மெசேஜ் நம்ம தான் பொறுக்கி எடுக்கணும். அப்படியே கதையா போச்சீங்கன்னா ஒண்ணும் தெரியாது, என்ன கதை, யோவாகாஸ கூப்பிடுறாங்க ராஜா வாக்குறாங்க, உடனே இன்னொரு நாட்டு ராஜா வந்து அவனை தூக்கி போட்டுட்டு அங்க இருக்கிற தங்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போறது மட்டும் இல்ல, அங்க அந்த நாட்டுக்கு வந்து ஃபைன் வேற போடுறான். ஃபைன் போட்டுட்டு அவனுடைய அண்ணனை வந்து அந்த பதவியில உட்கார வைக்கிறான். யோவாகாசுடைய அண்ணன் வந்து எலி, சாரி எலியாக்கிம்னு ஒரிஜினல் பேரு, இவங்க யோயாக்கிம்னு மாத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான், இன்னொரு நாடு வருது, இன்னொரு நாடு வந்து அவனையும் தள்ளிட்டு அவனுடைய சித்தப்பாவை, சாரி சித்தப்பாவை இல்ல, இப்ப இவன் வந்து கடவுளுக்கு பொல்லாப்பானதை செய்யறாங்க. இவங்க எல்லாருமே வரிசையா ஃபர்ஸ்ட் யோகாசம் ஆக்குறாங்க, யோகாசம் கடவுளுக்கு பொல்லாப்பானதை பண்றான். அடுத்தது வேற ஒரு நாட்டுக்காரன் வந்து, அப்ப பாருங்க இவன் தப்பு பண்ணதுக்கு தான் அங்க இருந்து வரான்றது நமக்கு தெரியாது, இவன் தப்பு பண்றான் அங்க இருந்து ஒருத்தன் வரான் வந்து இவனை தள்ளிட்டு இவனுடைய அண்ணனுக்கு வந்து அந்த பதவி கொடுத்துட்டு போயிடுறான். அடுத்தது அண்ணனும் கடவுளுக்கு பொல்லாப்பானதை தான் செஞ்சிட்டு இருக்கிறான். அப்ப பாபிலோன் ராஜா வரான், அங்க வந்து பாத்தீங்கன்னா எகிப்து ராஜா வரான். சோ வெவ்வேறு நாட்டு ராஜாக்கள் வராங்க, அவன் ஒன்னு பண்ணிட்டு ஒருத்தனை ராஜா ஆக்கிட்டு போறான், இன்னொருத்த வந்து இவனையும் தள்ளிட்டு கொள்ளையடிச்சிட்டு இவனுக்கு பதிலாக எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அவனுடைய பையனை ராஜாவை கிட்டு போயிடுறாங்க. சரி ராஜாவா ஆயிடுறான், அப்பா போனவனே பையன் தானே ஆவான், சோ அப்பா ஆயிடுறான். அந்த பையன் பேரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் பேர், அவன் யோயா கீம், இவன் யோயா கீன் இன்னுன்னு வருது இம்முக்கு பதிலா. இவன் கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது கடவுளுக்கு பொல்லாப்பானதை செய்யறான். அப்ப நெபுகாத்நேச்சார் அப்படின்ற ஒரு ராஜா அவன் வரான், அவன் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அவங்க சித்தப்பாவை வந்து ராஜாவை கேட்டு போறான், ராஜா வைக்கிட்டு இவனெல்லாம் சிறைப்படுத்தி அழிச்சிட்டு போறோம். சரி இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா மெசேஜ் நம்ம மறந்துடுவோம். என்ன ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்னன்னா மக்கள் யோவாகாச வந்து ராஜா வாக்குறாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனை, யோவாகாச ராஜா வாக்குனா என்ன பிரச்சனை அப்படின்போது, ஒன்னு அவன் வந்து கடவுளுக்கு விரோதமா எதுவும் பண்ண மாதிரி தெரியல ஆரம்பத்துல, மூணு மாசம்தான் அரசாண்டு இருக்கிறான், அதுக்குள்ள வேற ஒரு நாட்டு ராஜா வந்து கொள்ளையடிச்சிட்டு அவனையும் சிறைப்படுத்திட்டு போயிடுறாங்க, அவனை தள்ளிட்டு வேற ஒருத்தங்களை மாத்துறாங்க. சோ இப்ப இதெல்லாம் சொல்லுவாங்களே அமெரிக்கா வந்து அவங்களுக்கு பிடிச்ச ராஜாவா வைக்கிதுன்னு, சோ அந்த விஷயம் தான் இங்க நடக்குது. ஆனா இதுல ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, யோவாகாசை வந்து மக்கள் தான் ராஜா வாக்குறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த யோசியாவுடைய மகன். ஆனால் இந்த யோவாகாஸ் வந்து அண்ணன் கிடையாது, மூத்தவன் கிடையாது. ஆக்சுவலா மூத்தவனுக்கு தானே அது கிடைக்கணும், இப்ப தானாவே வந்தால் கூட அந்த கடவுளின் நியமத்தை மீறும் பொழுது கிடைக்கிற தண்டனை அது. அண்ணன் தான் ஆட்சி செய்யணும் தானே ராமருடைய மகன் சொல்றான், ராமருடைய தம்பி பரதன், பரதனை ஆகுங்கன்னு சொல்லும்போது கூட இல்ல இதுக்கு தகுதியானவர் அண்ணன் தான். சோ அது வந்து ஒரு இது, கணவன் சொல்றத மனைவி கேட்கணும், பெற்றோர்கள் சொல்றத பிள்ளை கேட்கணும், மூத்தவர் சொல்வதை இளையவர் கேட்கணும், இதெல்லாம் ஒரு நியமம், இதை மீறும் போதுதான் பிரச்சனை வருது. இப்ப எல்லாமே மீற ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அப்ப அதனால என்ன ஆகுது, டக்குன்னு சம்மந்தமே இல்லாம வேற ஒருத்தன் அதை பிடிக்கணும்ட்டு வரான், அவன் வந்து இப்படி இது தப்புன்றதுக்காக வரல, அவனுக்கு ஒரு ஆசைக்கு வரான். ஆனா அந்த ஆசை எப்ப வருதுன்னா இங்க ஒருத்தன் தப்பு நடக்கும்போது வருது. அதுதான் கடவுள் சொல்றாரு, நீங்க வந்து சொர்க்கத்தில் பாரத பூமி தான் சொர்க்கமா இருக்கும், தங்க வைர வைடூரம் கொட்டி கிடக்கும், தங்க செங்கற்கள் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்போம், அப்படி இருந்த நாம நரகத்தில் எப்ப காம கோபம் பற்று பேராசி அகங்காரத்துல விழுறோமோ, சொர்க்கத்துல இதெல்லாம் இருக்காது. கணவன் மனைவியும் வாரிசு வேணும் நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள், அதனாலதான் அவங்களை கோயில் கட்டி கும்பிடுறோம், அவ்வளவு தூய்மையா இருந்தாங்க. சோ அப்படி தூய்மையா இருந்ததுக்கான பரிசு தான் கடவுள் கொடுத்த சொர்க்கம். எப்ப இவங்க தூய்மையை இழக்கிறாங்களோ
அதை அனுபவிக்கிற தகுதியை இழந்துடுறாங்க. அப்பதான் மற்ற நாட்டுக்காரன் வந்து இங்க கொலை அடிக்கிறான். சோ இந்த விஷயம் தான் இங்க சொல்லப்படுது. எப்ப தர்மத்தை மீறி நடக்கிறாங்களோ அப்ப இன்னொரு நாட்டுக்காரன் வந்து கொலை அடிக்கிறான். கொலை அடிச்சுட்டு என்ன பண்றான், அண்ணனை ராஜாவை கிட்டு போறாங்க. பாருங்க, தம்பியை விட்டுட்டா அண்ணனை ராஜாவை கிட்டு போறாங்க. இப்ப கரெக்டா வருது பாருங்க. அப்ப உங்களை தேடியே வந்தால் கூட அது தர்மத்தின் படி வருதான்னு பாக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. அதுதான் விஷயம். பரதனை தேடிதான் வருது, ஆனா இது தர்மம் கிடையாதுன்னு போய் அண்ணன் 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 இருக்கான். அப்புறம் அண்ணனே பாத்துக்க சொல்லும் பொழுது கூட உங்க செருப்பு கொடுங்க, அதுதான் ஆட்சி செய்யணும், நான் செய்ய மாட்டேன், கருவியாக இருந்து பண்ணு சொல்லி அனுப்புறார் அவரு. சரி பரவாயில்லன்ட்டு வந்து இன்னொரு தம்பியை வச்சுட்டு அவன் மறுபடியும் இவனும் மரவரி பறிச்சுட்டு போயிடுறான். சோ அந்த தர்மம் அதுதான் ராமராஜ்யம். சொர்க்கம் ஏன் ராமராஜ்யம்னா யாருக்கும் அந்த ஆசை இருக்காது, அந்த விதியை மீறணும்ன்ற எண்ணம் வராது. தேடியே வந்தாலும் அங்க அப்படி நடக்காது, பட் அப்படி ஒருவேளை நடந்தாலும் அவங்க மீற மாட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி. அதே அவங்க வந்து அதுவும் வேற பேர்ல சொல்றாங்க, அவனவன் சிலுவையே அவன் தான் சுமக்கணும்னு சொல்றாங்க இல்லையா. கர்மாங்கிற வார்த்தை இருக்காது, ஆனா மீனிங் ஒண்ணுதான், அதே அர்த்தம் தான் சொல்றாங்க. அடுத்தது இவன் வந்து தப்பு பண்றான், அண்ணன் வந்து கடவுளுக்கு எதிரான நிறைய விஷயங்களை பண்றான். அப்பதான் அவனுக்கு விரோதமா பாபிலோன் ராஜா வரான். அவன் வேற எதுக்கோ காரணத்துக்கு வந்திருப்பான், பிடிக்கணும், இவங்க கிட்ட தங்கம் இருக்காதுன்ட்டு வந்து அந்த மெயினா கோயில தான் கொள்ள அடிக்கிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். சாலமோன் ராஜா கோயில் வந்து அவ்வளவு செல்வத்தோட கட்டிருப்பாங்க, நம்ம கூட பார்த்தோம் அது விக்ரமாதித்த ராஜாவுடைய சோமநாதர் ஆலயத்தை தான் இங்க சாலமோன் கட்டினதா காட்டியிருக்கிறாங்க. அப்ப கொள்ளையடிக்க வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லுவோம், வெளிநாட்டுக்காரங்க கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் இங்க வந்து கொள்ளடிச்சிட்டு போனாங்கன்னு. ஆனால் நீ பண்ண பாவத்துக்காக அதை இழந்த அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதைத்தான் இங்க சொல்லப்படுது, எதுக்காக கொள்ளையடிக்கிற. அப்ப இது வந்து கடவுளுடைய செயலாகவே சொல்லப்பட்டால் கூட நீ கடவுளுடைய வழியை மீறிட்ட, அதனால அந்த கோயில் இருக்க வேண்டாம் அப்படின்னு கடவுளே பண்ற. அப்ப எந்த இடத்துல கோயில் கொள்ளையடிக்கப்படுதோ அங்க இந்துக்கள் சரியில்லைன்னு அர்த்தம், எங்க சர்ச்சில பாம்பு வைக்கப்படுதோ அங்க கிறிஸ்டின் சரியில்லைன்னு அர்த்தம், எங்க முஸ்லீம் மசூதியிலே போய் துப்பாக்கி வச்சு சுட்டான்ல நியூசிலாண்ட்ல அங்க முஸ்லீம் சரியில்லைன்னு அர்த்தம். அவங்கவுங்க செய்யற பாவத்துக்கு தான் அது நடக்குதுன்றத புரிஞ்சுக்கணும், ஏன்னா அப்படிதான் இது போதிக்குது, அதுதான் உண்மையும் கூட. அப்ப அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பாபிலோன்ல அவனுடைய கோயில்ல வைக்கிறான் அந்த தங்கத்தை எல்லாத்தையும். அதுக்கு அடுத்தது வந்து யோயாக்கின் வரான், அவனுடைய பையன் வரான். அவன் ஒரு 3 மாசம் 10 நாள் ஆட்சி செய்யறான். அவனும் கடவுளுக்கு எதிரான விஷயத்த செய்யறான். அப்ப அடுத்த வருஷத்துல இன்னொரு ராஜா வந்து அவனும் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு அவனுடைய சித்தப்பா சிதேக்கியா அப்படிங்கிறவனை வந்து ராஜா வாக்குறான். இப்ப இது பாருங்களாம், ஒரு ஒரு குடும்பத்துல அந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்ணும்போது தானாகவே இன்னொருத்தர் மூலமாக அது வேற ஒருத்தருக்கு போகுது. ஆனா போறவங்க வந்து ஒழுங்கா இருக்கிறாங்களான்னு பார்த்தா அவங்களும் தப்பா இருந்தாங்கன்னா மீண்டும் அவங்க கிட்ட வந்து அபகரிக்கப்படுது. சோ இப்படிதான் இந்த ராஜாக்களுக்கு இடையில் சண்டை நடந்ததுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிற ரகசியம் இருக்குது. அப்ப கடவுளுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறான். அப்ப வந்து கடவுள் வந்து இன்னொருத்தர் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நீ பண்றது தப்புன்ட்டு. அப்பயும் இவன் வந்து தன்னுடைய மனசை தாழ்த்தல. அப்ப என்ன பண்றான், ராஜாவுக்கு விரோதமாக இவன் வரான். எந்த ராஜா இவனை வந்து இப்படி ஆக்குனாங்களோ, எந்த ராஜா இவனை ஆக்குனானோ அந்த ராஜாவை எதிர்த்தே இவன் சண்டை போடுறான். இதுதான் இது இது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படும் நிறைய இடங்கள்ல. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ராஜாவை கொண்டுடுவாங்க, அதாவது ராஜ வம்சத்தையே ஒரு பொண்ணு கொண்டுடுவான் அவனுடைய பையனை கொண்டுட்டான்ட்டு. கொண்டுட்டு அந்த லேடி தான் வந்து ஆட்சி செய்வாங்க. அந்த ராஜ வம்சத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கொலை பண்ணுவாங்க, ஆனா அதுல ஒரு குழந்தைய மட்டும் தெரியாம எடுத்து வைப்பாங்க. யார் எடுத்து வைப்பாங்கன்னா, கொலை பண்ற பொண்ணுடைய பொண்ணுக்கு எடுத்து வைப்பான். ஏன்னா இது கடவுளுக்கு தப்பான விஷயம், இப்படி பண்ணக்கூடாதுன்னு எடுத்து வச்சு ஒரு அந்த குழந்தை ஒரு 7-8 வயசு இருக்கும் பொழுது அவளும் அவளுடைய கணவனும், கணவன் வந்து ஆசாரியனா இருப்பான், கோயில் பூஜாரியா இருப்பான். சோ அதனாலதான் தனியா மறைச்சு வளர்த்து
எட்டு வயசுல அவனை ராஜாவாக்குவாங்க. ராஜாவாக்கும் போது இதெல்லாம் அநியாயம்ட்டு அவ ட்ரெஸ் கீச்சுட்டு அழுவும் போது அவளை அப்படியே கோயிலுக்கு எட்ட எடுத்துட்டு போய் கொலை பண்ணிடுங்கன்றாங்க. சோ அவ கொண்டுடுவாங்க. சோ அப்ப என்னன்னா கொலை பண்றதே இது கடவுள் ஞானம் இல்லாட்டினா கூட அந்த தர்மத்தை மீறக்கூடாது அப்படிங்கறதுதான் இங்க முக்கியமான விஷயம். அப்ப என்ன ஆகுது, இந்த பையன் குட்டி பையன் பெருசா வளர்ந்து வளர்ந்து நல்லா அவனை ராஜாவாக்குனவனுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் இறந்துடுறான். இறந்த உடனே இவன் சில விஷயங்கள் பண்றத வந்து அவனுடைய மகன் மூலமாக கடவுள் வந்து நீ பண்றது தப்புன்னு சொல்றாரு. உடனே அவனுக்கு கோபம் வந்து அவனை கொன்னுடுறான். யாரு தன்னை ராஜாவாக்குனாங்களோ அவனுடைய பையனே கொன்னுடுறான். அது அதுக்கப்புறம் வேற ஒரு நாட்டு ராஜா வந்து இவனை கொன்னுடுவான். சோ இது பார்த்தா கொல கொலன்னு இருக்கும், ஆனா அதுக்குள்ள மெசேஜ் இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்கும். அது தண்டனை எதுவா வேணாலும் இருக்கும், பட் இவங்களுக்கு மரணம் வந்து உச்சக்கட்ட தண்டனையாக உணர்ந்துக்கோங்க. வலி வந்து மரண வலி மாதிரி இருக்கும், மரணம் கிடையாது இல்லையா? மரணம் இறந்தவொடனே மறுபடியும் பொறக்க தான் போறாங்க. பொறக்கட்டினால ஆத்மா இருக்க தான் போகுது, கர்ப்பத்துல இருந்துட்டு தண்டனை அனுபவிக்க தான் போகுது. ஸோ இங்க வந்து கடவுளுக்கும் இவன் கீழ்ப்படியில அவனே எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அப்புறம் என்ன ஆகுது, மற்ற புறஜாதிகளுடைய அருவறுப்புகள்ன்றது அவங்களுடைய தெய்வங்களை வழிபடுறாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா அது தெய்வங்களை வழிபடுறாங்க அப்படின்னும் பொழுது நிறைய தெய்வங்களை எப்ப வழிபட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, எப்ப நம்மளுடைய குணம் கீழான நிலை அடையுதோ அப்பதான் வழிபட ஆரம்பிக்கிறோம். அப்ப அவனுடைய குணம் கீழாகுதுன்றது அங்க ஒளிஞ்சிருக்குது. சோ இவங்க என்ன பண்ணிச்சுக்கிறாங்க, குணத்தை மாத்தல, கடவுளை மட்டும் மாத்தி விட்டுறாங்க. சோ அது அப்படி கிடையாது. அப்ப வந்து கடவுளுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. கடவுளும் வந்து அவங்க நம்ம ஜனத்தை நம்மளே அழிக்க கூடாது அப்படின்னு தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்புறாரு. அவங்களெல்லாம் இவன் வந்து இவனும் சரி மக்களும் சரி கிண்டல் பண்றாங்க. உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையடா, எந்த காலத்துலடா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்ட்டு. இப்ப கடவுளுக்கு அவங்க மேல கோபம் அதிகமாயிடுது. அப்பதான் ஒரு ராஜாவை அவங்களுக்கு எதிராக வர வைக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு வந்து சொத்து துரோகமா இருக்கட்டும், வேற எந்த துரோகமா இருக்கட்டும், அது நடக்கும்போது அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன பாவம் எல்லாம் செஞ்சோம்னு யோசிச்சு பாக்கணும். அவ்வளவு நேரம் கடவுள் பொறுத்து இருக்கிறார், நீ மாறுவியா மாறுவியா மாறுவியான்ட்டு. அப்பதான் சில சமயம் நீங்க மாறின பிறகு கூட அது கிடைக்கும். ஏன்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனை வரும்ல. என்ன கடவுளை கெட்டியா புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இழக்கிறது பெருசா தெரியாது, எப்படியும் இழந்துதான் ஆகணும். கடவுளுடைய ஞானத்தை எடுத்த உடனே வேகமாவே வரும். ஆனா நீங்க கெட்டியா இறைவனை பிடிக்கும் போது அது முள்ளு குத்துற மாதிரி இருக்கும், ஈட்டி மாதிரி வந்தது. அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த ராஜா வந்து இந்த ராஜாவையும் பிடிச்சுக்கிறாரு. வாலிபன் பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்கள், வயதானவர்கள் யாரையும் விடாம கொலை பண்றான். அங்க இருக்கிற கோயில இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு போறான். அந்த கோயிலை வந்து கொளுத்தி, இப்ப கூட நம்ம நிறைய கிராமங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்து சாமி தெய்வங்கள் கழுத்தெல்லாம் உடஞ்சி ரோட்லயே கிடக்கும் நிறைய. சோ அந்த மாதிரி டைம்ல கழுத்து இல்லாம இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அது மாதிரி பண்ணியிருப்பாங்க அவங்க. மற்றவர்களை வந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சிட்டு போறான். இப்ப பாருங்க, இங்க ராஜாவா இருந்தவங்க அங்க அடிமையா இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாம் ஒரே பிறவில நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரே பிறவில நடக்கலாம், பட் ஆனா பெரும்பாலும் அடுத்தடுத்த பிறவில நடக்கும் இது. அப்ப தெரியாது, ஆண்டான் அடிமைன்னு ஆண்டவன் தான் அடிமையா ஆகிறான் இல்லையா, ஆட்சி செய்தவர் தான் அடிமையா அடுத்த ஜென்மத்துல ஆகிறான். ஆனா அதே ஜென்மத்துல ஆகும்போது அது கொடுமையான வேதனையா இருக்கும், அதுக்கு செத்தே போயிடலாம். அப்ப ஒருத்தனை கொலை பண்றது வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அவன் உயிரோட இருந்து அடிமையா வாழறது இருக்கு பாருங்க, அதுதான் பயங்கர வலியை கொடுக்கும். அப்படி இருந்திருக்கிறான், இப்படி இருக்கிறதுக்கு செத்தே போகலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல சில விஷயம், ரொம்ப கஷ்டப்படும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி சவுல் ராஜா வந்து அந்த மாதிரி எதிரிகளால நெருக்கப்படும் பொழுது அவனுடைய ஊழியக்காரங்கிட்டே சொல்லுவான், நீ என்னை கொன்னுடு, அவங்க கையால சாக நான் விரும்பல அப்படின்னா, நான் எப்படி ராஜா உங்களை கொல்லுவேன் அப்படின்னா. அதனால அவனே கத்திய பூமியில நட்டுட்டு அது மேல விழுவும். அப்பயும் அவன் இறக்க மாட்டான். குத்துயிரும் கொலையுறமா இருக்கும்போது அந்த சைடு போறவனை கூட்டு என்ன தயவு செய்து கொண்டுடுப்பா அப்படின்வான். அப்புறம் அவன் கொண்டுடுவான். அவன் கொன்னவன் வந்து அடுத்த ராஜா தாவீது வரும்போது சொல்லுவான், நான் இந்த மாதிரி அவனை கொன்னுட்டேன்ட்டு. இதுக்கு என்ன உனக்கு நான் சன்மானம் கொடுப்பேன்னு நினைச்சியா, எவ்வளவு தைரியம் இருந்தா கடவுள் உருவாக்குன. ஆக்சுவலா இந்த சவுல் வந்து தாவீதை கொலை பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவான்.
அப்படி இருந்தாலும் கூட கடவுளால அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நீ எப்படி கொலை பண்ணலான்ட்டு அவனை கொண்டுடுவார். சோ இதுல நிறைய மெசேஜ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம எப்படி இருக்கணும், இது கரெக்டா, இது கடவுளுடைய வழிதானா அப்படின்னு பார்த்து பார்த்து ஒரு ஒரு அடியும் எடுத்து வைக்கணும். அதனால இது உச்சக்கட்ட தண்டனையாக அங்க மரணம்னு காட்டி இருக்கிறாங்க. ஆனா மரணம் தேவையில்லை தண்டனைக்கு, மரணம் ஆக்சுவலா விடுதலை, தப்பிச்சு போயிடுறாங்க இல்லையா. சோ அதுக்கப்புறம் 70 வருஷம் வந்து அந்த நாடு வந்து ஓய்ந்து இருந்துதான், எந்த சண்டையும் இல்லாம. ஏன்னா ஒரு சில சமயம்லாம் இந்த மாதிரி ஆன பிறகுதான் அமைதியாகுது. இப்ப இலங்கை எவ்வளவு போரா இருந்துச்சு, இப்ப பிரபாகரன் இறந்த பிறகுதான் அது அமைதியாயிருக்கு. இப்ப இந்த அமைதிக்கு தானே போராடுறீங்க நீங்க, கம்முன்னு இருந்தாலே அமைதியா இருந்திருக்கோன்றது நிரூபணம் ஆகுது இல்ல. அதுதான் மனிதன் எதிர்க்கும் போது அமைதி குலைக்கதான் செய்யறோம் இல்லையா. கடவுளுக்கு தெரியும் அது எதுக்காக நடக்குது, நமக்கு தெரியாது. நாம எப்ப சட்டத்தை கையில எடுக்கிறோமோ அப்ப இன்னும் குழப்பத்தை தான் விடுவிச்சு நமக்கும் தண்டனை கொடுத்துக்கும், நம்மை நம்பி வந்தவர்களுக்கும் தண்டனை தான் கொடுப்போம். சோ அந்த செய்தி இதுல ஒளிஞ்சிருக்குது. இதெல்லாம் அந்த தீர்க்கதரிசி சொன்னபடி இது நிறைவேறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்கன்ட்டு இதுல இல்ல, பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்திருக்கும். சோ இந்த மாதிரி எச்சரிக்கை வந்திருக்கும், இப்படி எல்லாம் பண்ணனா இப்படி பண்ணப்படுவேன்ட்டு. அதே மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பெர்ஷியா ராஜா ஒருத்தன் வரும், அவன் வந்து சொல்றான் கடவுளுடைய, அதாவது அவன் பேர் கோரேஷ், கோரேஷுடைய ஆவியை கடவுள் வந்து ஏவுகிறார், அதனால கடவுள் எனக்கு இந்த பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் கொடுக்கிறாரு, அதனால யூதாவில வந்து அவருக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கிறாரு. யூதாவுடைய ராஜாவை தான் இவங்க புடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப கடவுளே என்ன சொல்றாரு, அங்க போய் கோயில் கட்டுன்னு இவங்க கிட்டே சொல்றாரு. அதனால அங்க இருந்து புடிச்சிட்டு வந்தவங்களாம் உங்ககிட்ட அடிமையா இருந்தாங்கன்னா அவங்கள விட்டுடுங்க, அவங்க கிட்ட கடவுள் இருப்பாராக அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த விடுதலை. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு இப்ப 2 நாள் முன்னாடி நியூஸ்ல வந்து ஒரு வீட்டுல வேலை செய்த பெண்ணை வந்து சிகரெட்டால சூடு வச்சு, அயன் பாக்ஸால சூடு வச்சு, இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் குடும்பம், அந்த குடும்பத்துல வேலை செய்த அந்த பொண்ணு, அவனுடைய ஃப்ரெண்டு இந்து குடும்பம் வராங்க, இவங்களும் சேர்ந்துதான் டார்ச்சர் பண்றாங்க. சோ இப்ப எல்லாம் போலீஸ்க்கு போயிருக்காங்க. சோ இப்ப இப்ப வந்து அது நம்ம வந்து எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கோம்னு தெரியுது. ஆனா ஜென்மத்துல என்ன பண்ணியிருந்தா இது வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். அப்ப நாம இப்ப அப்படி பண்ணா நமக்கு அடுத்தது என்ன ஆகும்? ஏன்னா அந்த ஒரு ஒரு அகங்கார போதையில இருக்கும்பொழுது அது தெரியாது, கண்ணு முன்னே தெரியாதுன்னுவாங்க இல்லையா. அது சின்ன வயசுல இருந்தே அப்படி வளர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க நம்ம வீட்டு வேலைக்காரின் போது அந்த வீட்டு பையனே மரியாதை இல்லாம தான் பேசுவான். ஏன்னா அப்பா அம்மா எப்படி பேசுறாங்களோ அப்படியே பேசுவோம், எப்படியா இருந்தாலும் இது எங்க வீட்டு வேலைக்காரி தானேன்ட்டு வந்துடும். அப்ப கடவுளை நீங்க கெட்டியமாக பிடிச்சுக்கிறீங்க, எந்த மதமாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆழமா போகும்பொழுது நாம மரியாதை கொடுத்து நடந்துக்குவோம். ஏன்னா ராஜாவை வந்து வேலைக்காரனாக்குறதுக்கு கடவுளுக்கு அதிக நேரம் எடுக்கல, அதே மாதிரி வேலைக்காரனா ராஜாவாக்குறதுக்கும் அவருக்கு அதிக நேரம் எடுக்கல. ஏன்னா தாவீதுன்றவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், சவுலுன்றவன் ஒரு ஆட்டு தேடி போனவன், அவனை திடீர்னு புடிச்சு ராஜாவாக்குவாங்க. சோ இப்படிதான் வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த பதவி வந்தவொடனே திமிர் வந்துடும். அந்த இதான் அடிக்கடி சொல்லுவாங்க. இப்பவும் கடவுள் என்ன சொல்றாரு, பிரம்மகுமாரி மூலமாக இங்க பணக்காரங்களா இருக்கிறவங்க அங்க ஏழை ஆயிடுவாங்க, இங்க ஏழையா இருக்கிறவங்க அங்க பணக்காரங்களா இருக்காங்க. சோ அப்ப பணக்காரங்க ஏழை ஆயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது, அந்த பணக்கார திமிர் இருக்குது இல்லையா அது ஏழைகளுக்கே இருக்கும். அந்த திமிர் இருந்தா மாட்டிக்கும், அந்த ஒரு அடக்கம், அந்த மன தாழ்த்துதல்னு இருக்குது இல்லையா, அந்த அப்படி பணிஞ்சு யாரு இருக்கிறாங்களோ அவங்க சென்டர்ல இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்தாலும் சரி ராஜாவாயிடுவாங்க. அகங்காரத்தோட குடும்பத்துல இருந்தாலும் சரி சென்டர்ல இருந்தாலும் சரி அங்க வேலைக்காரன் ஆயிடுவான். சோ இந்த செய்தி இந்த பைபிள் குரான் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்ம கடவுளை வந்து அந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கலையோ, ஏன்னா டெய்லியும் அவர் பேசுறதுனால நம்ம அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்கல. அப்ப இங்க கடவுள் எப்படிப்பட்டவருன்றத சொல்லும் பொழுது அப்பதான் திக்குன்னு இருக்குது, நம்ம ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டோம். அதனால இத படிக்கிறது, இத படிக்கிறது வந்து கடவுள்கிட்ட இன்னும் நெருக்கமாகிறதுக்கு, அவருடைய பேச்ச ஒண்ணு விடாம ஃபாலோ பண்றதுக்கு, ஒன்னு கூட மீறக்கூடாது, மீறினா எப்படி தண்டனை இருக்கும்ன்றதுக்கு பெரிய எச்சரிக்கையா இருக்குது இல்லையா. ஏன்னா யோசியா பண்ணது வந்து கடவுள் சொன்ன வழிபடியே தான் பண்ணிட்டு இருக்கிறான், இருந்தாலும் அந்த கடைசி நேரத்துல இன்னொருத்தன் கூட சண்டைக்கு போனதுக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கும். சோ அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. ஓகே சிஸ்டர், ஓம் சாந்தி.
எல்லோருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்யூ.